ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மெடிசன் ஹெல்த். இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபிசாலிக் என்எஃப் ஆயின்மெண்ட். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் செய்திகள், இதன் பயன்படுத்தும் முறை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மெடிசன் ஹெல்த் சேனலில் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் கண்டிப்பாக உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம செம்மொழியில் உங்கள் முன்னாடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹெச் அண்ட் ஹெச் ஃபார்மசூட்டிக்கல், ஒரு ஃபேமஸான ஃபார்மசூட்டிக்கல். அவங்க தான் வந்து இதோட நிபுணர். அவங்க தான் வந்து இந்த க்ரீம் ஆயின்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதில் உள்ளடைந்துங்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குளோபெட்டாசால் ப்ரொபியூனேட் அண்டு ப்ளஸ் வந்து சாலிசிலிக் ஆசிட். இது எது எதுக்கு பயனுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நிறையா பேருக்கு வந்து பிம்பிள்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து டாக்டர்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பிம்பிள்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் வந்து பிம்பிள்ஸ்க்கு அப்ளை பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வேறு எங்கேனாச்சும் வந்து பாடியில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா கேட்காமன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாராளமாக அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அதே வந்து நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்டிப்பாக அப்ளை பண்ணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறேன்னா, எப்போவும் நீங்கள் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரியான இதை சாலிசிலிக் ஆசிடும் குளோபெட்டாசால் ப்ரொபியூனேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டிகோஸ்டீராய்ட் குளோபெட்டாசால் அதே சாலிசிலிக் ஆசிடும் ஒன்று வந்து ஆசிட் ஆசிட் தான் அது. அந்த ஆசிடுக்காக கண்டிப்பாக அந்த ஃபேஸ் முகத்தில் போயிடுச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பு நிறமாக மாறதுக்கும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணக்கூடாது. எங்கே பிம்பிள்ஸ் இருக்கதா ரொம்ப பின் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கனாவே போதும், அந்த இடத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் போயிடும் கண்டிப்பாக. வேறு எந்த விதத்தில் வந்து இது வந்து பயனுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, சொரியாசிஸ் கூட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெடிசன் தான். அதுக்கப்புறமா எக்ஸைமா, நிறைய பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு தொடர்ச்சின்னு சொல்லுவோம், அந்த அரிப்பு தொடர்ச்சி கூட வந்து இது வந்து ரொம்ப கம்மிப்படுத்தும், குணப்படுத்தும். ஆஃப்டர் தட் கெரட்டோசிஸ்க்கு கூட ரொம்ப கம்மியாகும். செபரோயிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்னசாக கையில் காலில் எல்லாம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னசாக புண்ணு ஆகிடும். இந்த சின்ன சின்னசாக புண்ணு ஆகிட்டு அது வீக்கம் அடைஞ்சிச்சுன்னா அதுலேருந்து தண்ணி வெளியாகிடும். அதிலே அதே வந்து பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அந்த சுத்து வட்டாரத்தில் அதே மாதிரி ஆகிட்டு நிறையா ரொம்ப பெரிய புண்ணாக மாறிடும். அந்த புண்ணை வந்து சீக்கிரமாக காய வைக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து குணமாக்குறதுக்காக இந்த குளோபெட்டாசால் ப்ரொபியூனேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு துணியால் கிளாத்தால் தொடச்சிட்டு நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ப்ளஸ் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு என்னாச்சு ஒரு டெட்டால் எல்லாம் எதுனாச்சு கழுவிட்டு ஆஃப்டர் தட் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இதோட எஃபெக்ட் கொடுக்கும், எஃபெக்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதோட பக்க விளைவுகள் சார்ந்து எதுனாச்சும் கண்டிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதிகமான பக்க விளைவுகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் தட் கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கார்டிகோஸ்டீராய்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் கூட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து எரிச்சல் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். இது அப்ளை பண்ணவுடனே கொஞ்சம் வந்து எரிச்சல் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆசிட் பிஹெச் இருக்கிறதுனால. அப்புறமா இதோட சைட் எஃபெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இது சைட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்கின் தின்னிங் ஆகும், ரொம்ப உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப மெலிஸ் ஆகும். ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளார இருக்கிற சாலிசிலிக் ஆசிடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஸ்கேர்ஸ் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கருப்பு நிறம் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்புறமா இன்னும் எரித்மே ஆகும், இச்சிங் ஆகும், பேர்னிங்கு எரிச்சல் தன்மை ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா எடிமா, அதுக்கப்புறமா ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரேஷஸ் இந்த மாதிரியான சில பக்க விளைவுகள் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணும்போது ஹேஸ் டைரக்டர் டு ஃபிசியன் மருத்துவர் சார்ந்து தான் எடுக்கணும். அவர் சாராமல் தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது. இந்த பிரசவமாக இருக்கவங்க, பாலூட்டி அம்மாக்கள் வந்து இது கொடுக்கக்கூடாது. இது வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து ப்ரொபிசாலிக் என்எஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சாலிசிலிக் ஆசிடும் குளோபெட்டாசால் இருக்கிறவங்க எடுக்கிறவங்க வந்து அவங்க வந்து பிரசவமாக இருக்கிறது பாலூட்டி அம்மாக்கள் கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த மருந்துகள் கூட இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த ட்ரக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அது வந்து ப்ரியராக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நம்ம சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சார்ந்து என்ன டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள், உங்களோட டவுட்டை கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிற மெடிசினல். தேங்க்யூ.